விரைவுச் செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து 80 நாட்களே ஆன குழந்தையின் இதய அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவையாறு வட்டத்தில் உள்ள 50 மேல் நகரில் வசிக்கும் வசந்த் அகல்யா தம்பதியின் குழந்தை இதய அறுவை சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதை அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்ததாக கூறியுள்ளார். இந்த குழந்தையின் இதய அறுவை சிகிச்சைக்கு தேவையான 2.5 லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் புலியின் பற்கள் மற்றும் நகங்களை விற்க முயன்ற வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் கொடைக்கானல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கொடைக்கானல் அண்ணாசாலை பகுதியில் உள்ள தினசரி மார்க்கெட் அருகே புலியின் பற்கள் மற்றும் நகங்களை விற்பனைக்கு வைத்திருந்த 2 பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவான கல்யாணராமன் என்பவரை சிறப்பு குழு அமைத்து வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் கொடைக்கானல் மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்த அவரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 25,000 வீடுகளை கட்டிக் கொடுக்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் கூறியுள்ளார். கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் தொழிலாளர்களுடன் பொன்குமார் கலந்தாய்வு நடத்தினார். அப்போது 55 பயனாளிகளுக்கு 2,10,000 ரூபாய் மதிப்பிலான ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றை பெறுவதற்கான ஆணைகளை அவர் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற 10 பேருக்கு விருதுகளை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வழங்கி கௌரவித்தார். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி நஸ்ருதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆட்சியர், சமுதாயத்தில் ஆசிரியர் பதவி மிகவும் போற்றுதலுக்குரியது என்றும், கல்வி அறிவுடன் ஒழுக்கம் மற்றும் தத்துவங்களை போதிப்பதால் நாம் தினந்தோறும் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள காட்டுக்குளம் ஊராட்சியில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. மாவட்ட திட்ட அலுவலர் கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கர்ப்பிணி பெண்களுக்கு வாக்கிய போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஊட்டச்சத்து உணவின் அவசியம் குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேனி அருகே ஜங்கால்பட்டி ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சமுதாய சுகாதார வளாகத்தை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேனி மாவட்டத்தின் 84 சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் இதுவரை 14 வளாகங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் கூறினார். பொதுமக்கள் பொது இடங்களில் மலம் கழிப்பதை தவிர்த்து சுகாதாரமான மாவட்டத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்தில் பயணிகள் மற்றும் ஓட்டுநர் முகக்கவசம் அணியாமல் இருந்த நிலையில் உள்ளே சென்ற ஆட்சியர் முரளிதரன் அவர்களுக்கு முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தாா்.